ஆளுநர் மாளிகை உனக்கு தேவையில்லை, வெளில போடா அப்படின்னு சொன்னா அவர் வெளில போக முடியுமா? 8 கோடி பேரும் தெருவுக்கு வந்து அப்படி சொல்லணும்னு அப்படி ஒரு சூழலை உருவாக்கணும்னு தான் ஆளுநர் பாக்குறாருங்க. தமிழ்நாட்டில் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு, திராவிடம் செய்யாது நான் செய்கிறேன் சொல்ல சொல்லுங்க ஆளுநரை. சார், திராவிட அவர் தோத்து போச்சு அப்படின்னு சொல்ற வார்த்தை சரியோன்னு நினைக்க தோணுது எந்த இடத்துல அப்படின்னா, வேங்கவையல்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா குடிநீர் தொட்டியில வந்து மலத்தை கலந்தாங்க, அதுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் இன்ன வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நானும் அதுதாங்க கேட்கிறேன் எந்த ஜாதிக்கார இந்த மாதிரி செய்யறானோ அந்த ஜாதியை சார்ந்தவனை எதிர்த்து கேட்கிற துணிச்சல் தமிழ்நாட்டில் இருக்கிறா இல்லையா? அப்போ நீங்க உங்களுக்கு ஏதோ ஒரு நோக்கம் இருக்கு, உங்களுக்கு சில விஷயங்களை பேசணும்னு நினைக்கிறீங்க, சில விஷயங்களை பேசக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. எந்த விஷயத்தை பேசக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? நியாயமா அரசமைப்பு சட்டத்துக்கு உட்பட்ட விஷயங்களை பேச நீங்க தயாராக இல்லை. எதையெல்லாம் பேசினால் தமிழ்நாட்டில் ஒரு பதட்டத்தை உண்டு பண்ண முடியுமோ அந்த விஷயத்தெல்லாம் நீங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. வணக்கம் நண்பர்களே, இன்றைய தினம் நமது சிறப்பு விருந்தினர் கல்வியாளர் திரு பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவர்கள். வணக்கம் சார். வணக்கங்க சார். ஆளுநருக்கு எப்பயுமே தன்னை ஒரு தமிழ்நாட்டில் ஒரு ஹாட் நியூஸாகவே ஆக்கிக்கணும் அப்படிங்கிற விருப்பம் போல, ரெண்டாவது திராவிட மாடல் காலாவதியானது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரே நாடு ஒரே பாரதம் தான் செட் ஆகும் இந்த நாட்டுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒருவேளை அவர் சொல்கிறது உண்மையா சார்? திரு ஆர்என் ரவி பேட்டி கொடுத்துருக்கிறார் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஆளுநர் பேட்டி கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு கேட்குறதோ அல்லது ஆளுநர் பேட்டி கொடுத்ததாக அந்த செய்தி வந்திருப்பதோ எந்த அளவுகோல் வைத்து பார்த்தாலும் ஒரு ஆளுநருக்குண்டான தரத்தோடு அந்த பேட்டி இல்லை என்பது தான். குடியரசுத் தலைவர் மாளிகையில் அமர்ந்து கொண்டு இந்திய குடியரசினுடைய பொன்விழா ஆண்டில் அன்றைய குடியரசுத் தலைவர் மேதகு கே.ஆர். நாராயணன் அவர்கள் பத்திரிகையாளருக்கு பேட்டி கொடுத்துருக்கிறார். அந்த பேட்டி எடுத்து பாருங்கள். ஒரு குடியரசுத் தலைவர் என்ற பொறுப்பிலிருந்து நாட்டு மக்களை பற்றி, நாட்டு மக்களுடைய போராட்டங்களை பற்றி அதையெல்லாம் உள்வாங்கி மேதகு கே.ஆர். நாராயணன் அவர்களுடைய அந்த பேட்டி ஒன்று இருக்கும். எனவே ஆளுநர் பேட்டி கொடுத்ததாக தயவு கூர்ந்து நீங்கள் எடுக்கக்கூடாது. ஒரு மத அடிப்படைவாத அமைப்பினுடைய ஸ்போக்ஸ் பர்சனாக ஒரு செய்தி தொடர்பாளராக ஒருவர் பேட்டி கொடுத்துருக்கிறாருன்னு சொல்லுங்கள். திரு ஆர்என் ரவியை நான் அப்படித்தான் பார்க்கிறேன். ஒரு மாண்புமிகு ஆளுநராக, மேதகு ஆளுநராக அவருடைய பேட்டி எங்கேயுமே அமையலை. கேட்ட கேள்விக்கு நேரடியாக எந்த கேள்விக்கும் பதில் கிடையாது. இல்லை, டைம்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு பத்திரிகை வந்து டைரெக்டாக வந்து ஆளுநர்கிட்ட பேட்டி கேட்குறாங்க, ஆளுநர் வந்து பேட்டி கொடுக்குறாரு, அதில் வைக்கப்படக்கூடிய கேள்விகளுக்கு அவர் பதில் சொல்கிறாரு. இந்த காவல்துறை வந்து காவல்துறையில் அரசியல் குறுக்கீடு இருக்கிறதுனால இந்த காவல்துறையை ஒழுங்காக செயல்பட முடியலைங்கிறது எனக்கு. அவர் ஒரு காவல்துறை அதிகாரியாக எங்கெங்கெல்லாம் பணியாற்றினார் அந்த உதாரணங்களை சொல்ல சொல்லுங்கள். அரசியல் தலையீடு என்றால் என்ன? அரசியல் தலையீடு எப்படி வரும்? அவர் தானே ஆளுநர். அவர் வந்து எந்த வகையில் அரசியல் தலையீடு இருந்தது என்பதை எழுதலாமே. மக்களுடைய வரி பணத்தில் தானே சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறாரு. தமிழ்நாடு மக்கள்கிட்ட ஒரு காவல்துறையில் ஒரு அரசியல் தலையீடு இருக்க போகிற போக்கில் ஒரு எதிர்கட்சி தலைவர் மாதிரி பேசிட்டு போவீங்களா? ஆதாரம் உங்ககிட்ட இருக்குன்னா ஆதாரத்தோடு சொல்லணும்ல. ஆதாரத்தோடு சொல்லி இந்த மாதிரி இந்த இடத்துல இந்த அரசியல் தலையீடு இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நேர்மை உங்ககிட்ட இருக்கணும்ல. ஏதாவது ஒரு கேள்விக்கு நேர்மையாக நீங்கள் பதில் சொல்லியிருக்கிறீங்களா? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? சட்ட மசோதாக்களை திருப்பி அனுப்புறது சம்மந்தமாக பேசுகிறீங்க. நீங்களே தெளிவாக சொல்கிறீங்க, மூன்றாவது பட்டியலில் ஒரு பொருள் இருக்குமே ஆனால் அதில் ஆளுநர் எந்த முடிவும் எடுக்க முடியாது, அதை குடியரசுத் தலைவருக்கு தான் அனுப்பணும்னு சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் ஏன் நீங்கள் அதை திருப்பி அனுப்பினீங்க சட்டப்பேரவைக்கு? இது அரசமைப்பு சட்டத்தை மீறக்கூடிய செயல் இல்லையா? அதை பற்றி ஏன் அவர் பேசலை? அதை பற்றி ஏன் டைம்ஸ் ஆஃப் இந்தியா திரும்ப அவர்கிட்ட கேட்கல? ஏன் சார், நீங்கள் மூன்றாவது பட்டியலில் தானே இருக்குது மருத்துவ மாணவர் சேர்க்கை மசோதா. நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா அதில் உங்களுக்கு உரிமையே கிடையாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் திருப்பி அனுப்பியிருக்கிறீங்களே. நீங்கள் திருப்பி அனுப்புறதுனால ஒரு நாள் வந்து சட்டப்பேரவை சிறப்பாக இதற்காக கூடியிருக்க, அதற்கு செலவாகியிருக்க, அது மக்களுடைய வரி பணம் தானே. மக்கள் பணத்தை வரி பணத்தை நீங்கள் வந்து விரயமாக்கியிருக்கிறீங்களே, இது நியாயமா? மூன்றாவது பட்டியலில் ஒரு பொருள் இருக்கும் பொழுது அது குடியரசுத் தலைவர் திருப்பி அனுப்பலாம். குடியரசுத் தலைவர் திருப்பி அனுப்புனா அதை 6 மாதத்திற்குள்ளே சட்டப்பேரவை வந்து விவாதிக்கணும். அப்படித்தான் அரசமைப்பு சட்டத்தை சொல்லியிருக்கு. மூன்றாவது பட்டியலில் இருப்பதற்கு நீங்கள் ஆளுநர் திருப்பி அனுப்ப முடியாதுன்னு உங்களுக்கு நல்லா தெரிந்து கொண்டே திருப்பி அனுப்பதற்கான காரணம் என்னன்னு டைம்ஸ் ஆஃப் இந்தியா திருப்பி கேட்க வேண்டாமான்னு நான் கேட்குறேன் அந்த ஆளுநர்கிட்ட. அவர் தான் சொல்லலை, அவர் தான் சாமர்த்தியமாக வந்து பல விஷயங்களை பேசிட்டு போகிறாரு, மழுப்புறாரு. டைம்ஸ் ஆஃப் இந்தியா என்ன செய்திருக்குன்னா, நாங்கள் பாருங்கள், நான் தெளிவாக கேள்வி கேட்டோம், ஆளுநர் எப்படி மழுப்புறாருன்னு பாருங்கள். ஆளுநர் இப்படி தான் பதில் சொல்கிறாரு. ஆளுநர் சொல்கிறது பொய்யா
அல்லது வந்து ஆளுநருக்கு எதிராக வைக்கப்படுற குற்றச்சாட்டு போய் நீங்க தெரிஞ்சுக்கோங்க, ரீடர்ஸ் கிட்ட கொடுத்துட்டாங்க. இப்ப ரீடர்ஸ் வந்து புரிஞ்சுப்பாங்க, ஏன்னா இந்த ஆளுநர் வந்து ஆளுநர் அந்தஸ்தில் இருந்து பேச வேண்டிய ஒரு நபர், ஆளுநராக பேசாமல் ஒரு மத அடிப்படைவாத அமைப்பினுடைய செய்தி தொடர்பாளரை போல, ஒரு இன்னும் செய்தி தொடர்பாளர் கூட சொல்ல முடியாது, ஒரு கொள்கை பரப்பு செயலாளரை போல, ஒரு ப்ரோபகண்டா செக்ரட்டரி மாதிரி தான் அந்த பேட்டி அமைந்திருக்கே தவிர, இது நியாயமாக ஒரு மாநிலத்தினுடைய தலைவருடைய பேட்டி போல இது அமையல. அது எப்படி சார் நீங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து சொல்லுவீங்க? ஏன்னா அவங்க கேள்வி கேட்குறாங்க, அதுக்கு பதில் சொல்கிறாங்க. ரெண்டு முறை வந்து நான் திருப்பி அனுப்பிச்சிருக்கேன், எதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, சித்தா சட்ட மசோதா ரெண்டு தடவை திருப்பி அனுப்பிச்சிருக்கேன், துணைவேந்தர் போஸ்டிங்கில் வந்து எப்படி ஒரு முதல்வர் உட்கார முடியும், அது வந்து யூஜிசி கொள்கைகளுக்கு எதிரானது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கல்வியில் இருக்கக்கூடிய சட்டத்தை மையப்படுத்தி அவர் பேசியிருக்கார். தப்பே கிடையாதுங்க. நான் கேட்குறேன், தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சரவை சட்டத்தை இயற்றக்கூடிய அமைச்சரை விவாதித்து ஒரு முடிவை எடுக்கிறது. தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டத்தை உருவாக்கக்கூடிய தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் கொண்ட ஒரு அரசவை ஒரு மசோதாவை உருவாக்கி கொடுத்துருக்கு அப்படின்னு சொன்னால், அந்த அந்த மசோதாவை எந்த சட்டத்துக்கு உட்பட்டு யூஜிசிக்கு முரண்பட்டு இருந்தால் இந்த சட்டம் செல்லாதுன்னு ஏதாவது தீர்ப்பு வச்சுருக்கிறீங்களா? யூஜிசி வந்து இப்போ தனியார் கல்லூரிக்கு, தனியார் நிகர்நிலை பல்கலைக்கழகத்திற்கு யார் சார் வேந்தர்? ஆளுநரா வேந்தர்? தனியார் பல்கலைக்கழக தனியார் நிகர்நிலை பல்கலைக்கழகத்துக்கு தனியார் பல்கலைக்கழகத்துக்கு தனியார் பல்கலைக்கு உருவாக்கியவர் வேந்தராக இருக்க முடியும் அப்படின்னு சொன்னா, ஒரு மாநில அரசு உருவாக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகத்திற்கு முதலமைச்சர் வந்து வேந்தராக இருப்பதை எந்த சட்டம் வந்து தடுக்குது? இருப்பதில் என்ன தப்பு இருக்குது? நான் கேட்கிறேன், ஆளுநர் ஊழல் செய்ய மாட்டார், முதலமைச்சர் ஊழல் செய்வார் அப்படின்னு சொல்றாங்களே, அப்போ திரு யோகி ஆதித்யநாத் வந்து முதலமைச்சர் தானே, யோகி ஆதித்யநாத் வேந்தராக இருந்தார் ஊழல் செய்வார் என்று, அதனால் யோகி ஆதித்யநாத் எந்த கல்லூரி எந்த பல்கலைக்கழகத்துக்கும் வேந்தராக இருக்கக்கூடியாருன்னு திரு ஆர்.என்.ரவி சொல்றாரா? நான் கேட்கிறேன், திரு ஆர்.என்.ரவி போன்றவர்கள் ஆளுநர்கள் மட்டும்தான், யார் ஆளுநராக வர்றாங்களோ அவங்க தான் ஊழல் செய்ய மாட்டாங்க. அது யோகி ஆதித்யநாத்தாக இருந்தால், முதலமைச்சராக இருந்தால் கூட முதலமைச்சர் சொன்னால் ஊழல் செய்ய வாய்ப்பு இருக்குங்க. எனவே அது யோகி ஆதித்யநாதா இல்லை வேற யாரான்னு என் பற்றிலாம் திரு ஆர்.என்.ரவிக்கு கவலை இல்லைங்க. எனவே முதலமைச்சர் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல வர்றாரு அவரு? எந்த அடிப்படையில் சொல்கிறாரு? ஒரு சட்ட மசோதாவை நீங்கள் வந்து இது செல்லுமா செல்லாதா, இது அரசமைப்பு சட்டத்துக்கு ஏற்புடையதா இல்லையா அப்படின்னு பார்க்கணும்னா, அதற்கு ஒரே டெஸ்ட் தான், அது அரசமைப்பு சட்டத்தின் பால் சரியா இருக்கான்னு பார்க்கறது தான் உங்கள் வேலை. அரசமைப்பு சட்டத்தின் பால் அது சரியா இருக்கு அப்படின்னு சொன்னா, அதுல நீங்க தலையிட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டத்தை மாத்துறதுக்கு சட்டமன்றத்துல வந்து ஒரு கோரிக்கை வச்சா கூட அது மசோதாவா இங்க போகும்போது திருப்பி எடுப்புறதுக்கு ஆளுநருக்கு அதிகாரம் இருக்கு. அதே நேரத்துல வேந்தர் போஸ்டிங் இது வரைக்கும் அவர்கிட்ட தானே இருந்தது, அதையே தட்டி பறிக்கிற மாதிரி இல்லையா? இது தனிப்பட்ட விஷயமாக பார்க்கவே கூடாதுங்க. வேந்தராக நீங்க இருந்து என்ன செய்றீங்களோ அதை விட சிறப்பாக ஒரு முதலமைச்சர் வேந்தராக இருக்கும்போது செய்யலாம் என்று சட்டப்பேரவை நினைக்கிறது என்றால், அதுக்கு அதை டெஸ்ட் பண்ணி தான் நீங்க பார்க்கணும். அதை டெஸ்ட் பண்ணவே மாற்றத்துக்கே உட்பட்டது அல்லவா? திரு ஆர்.என்.ரவி அவர்கள் அறிவியலுக்கு எதிரானவர், அதை நீங்க அடிப்படையில் புரிஞ்சுக்கணும். ஏன்னா அவர் சனாதானத்தை விரும்புகின்றார். சனாதானம் என்றால் என்ன? மாறாது என்பது. மாறாது என்றால் என்ன அர்த்தம்? அறிவியலுக்கு எதிரானது. இப்போ வறுமையில் இருக்கிறாங்க, நடைபாதையில் இருக்கிறாங்க, அவங்க கிட்ட போயிட்டு எங்க இவ்வளோ கஷ்டப்படுறீங்களே அப்படின்னு நீங்க சொன்னா என்ன சொல்லுவீங்க? ஆமாங்க, எப்படியும் மாறுங்க, எல்லாமே மாறும், நீங்க ஏன் கவலைப்படுறீங்க, இன்னைக்கு நாங்க கஷ்டப்படுறோம், நாளைக்கு நாங்க நல்லா ஆயிடுவோம், இதுதானே நம்பிக்கை? மாற்றம் என்பது தானே கண்ணதாசன் சொல்லுவார்ல, மாற்றம் எனது மானுட தத்துவம்னு சொல்லுவார்ல, மாறாது இருக்க யான் வனவிலங்கல்லன்னு சொல்லுவார்ல, நான் என்ன காடா, நான் என்ன மரமா, மாறாமல் இருக்கிறதுக்கு நான் மனுஷன்டான்னு சொல்லுவார்ல. மாற்றம் என்பதுதான் அரசியல், மாற்றம் என்பதுதான் தத்துவம். அந்த மாற்றம் என்ற தத்துவத்திற்கு எதிராக எதுவுமே மாறாது என்று நம்பக்கூடியவர் அறிவியலுக்கு எதிரானவர், அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானவர். அப்படிப்பட்டவர் ஒரு ஆளுநராக தமிழ்நாட்டுக்கு இருக்கிறது மிகப்பெரிய ஆபத்தாகவே நான் பார்க்கிறேன். தான் திங்கிற சோறு கூட நான் வந்து என்னுடைய காசில் தான், சொந்த காசில் தான் சாப்பிட்றேன், ஆளுநர் மாளிகைக்குன்னு சொல்லிட்டு வந்து இவங்க பண்ணக்கூடிய செலவு எதுவுமே வந்து என்னுடைய சொந்த செலவுக்குன்னு சொல்லிட்டு பண்ணலைண்ணா அப்படின்னு ரொம்ப அப்பாவித்தனமாக பேசியிருக்காரு. கண்டிப்பாங்க, யாருமே ஒரு தனிநபருக்கு தனிநபரை கூப்பிட்டு வந்துலாம் இங்கே வந்து வச்சுக்கிட்டு சோறு போடலைங்க. அது அதுக்கு பேர் வந்து ஆளுநர் மாளிகைங்க. ஆளுநர் மாளிகை அப்படின்னு சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள், வெளிநாட்டிலிருந்து வரக்கூடியவர்கள், உங்கள் இராணுவத்தை சார்ந்த, கப்பல் படையை சார்ந்த அதிகாரிகள், இது போல் பலவித மரியாதை நிமித்தமாக அலுவல் ரீதியாக அவரை சந்திக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதற்கு தேவையான வசதிகள், அவங்கெல்லாம் வர்றாங்கன்னா அவர்களை பார்க்கணும்னு சொல்லும்போது அவங்களுக்கு உபசரிப்பு செய்ய வேண்டிய அவசியம், இதுக்கெல்லாம் சேர்த்து தான் அங்கே வந்து ஊழியர்களை கொடுத்துருக்குறாங்க. எனவே ஒரு கண்ணியமிக்க பொறுப்பில் நாம் இருந்து இருக்கிறோம் என்ற அந்த கண்ணியத்தை அவர் உணர்ந்தால், கண்ணியத்தை அவர் உணர்ந்தால் நிச்சயமாக இப்படியெல்லாம் அவர் பேச வேண்டிய அவசியமே இயலாது.
பிடிஆர் சொல்றது ஒரு நிதியமைச்சர் சொல்றது பொய்ங்கிறார். எனக்கு இவ்வளவு தூரம் செலவு பண்றது ஆளுநர் மாளிகையில் இவ்வளவு செலவு நடக்கவே இல்லை. எழுத்து பூர்வமாக அதுல என்ன வந்து உண்மை என்ன என்ன இருக்குன்னு சொல்லி அவர் எழுத்து பூர்வமாக அவர் வந்து அரசுக்கு தெரிவிக்க வேண்டியதுதானே. ஒரு பத்திரிகை கிட்ட போயிட்டு ஒரு அமைச்சர் சொன்னதை இவரால் பதவி பிரமாணம் செய்யப்பட்ட ஒரு அமைச்சர் போய் பேசுகிறார் என்று ஒரு பத்திரிகை கிட்ட போய் பேசுறது ஒரு ஆளுநருக்கு இருக்கக்கூடிய ஒரு கண்ணியமிக்க ஒரு நடவடிக்கையான்னு கொஞ்சம் சொல்லுங்க. எனக்கு தெரியல, இவர் தான் பதவி பிரமாணம் செய்து வச்சிருக்கிறார். இவர் பதவி பிரமாணம் செய்து வச்சதுனால தான் அவர் அமைச்சராக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒருத்தர் போய் பேசுகிறார் என்று சொல்கிறாரே, இது ஒரு நியாயமான அணுகுமுறையா? பொதுவாகவே ஸ்பீக்கிங் பியாண்ட் த ட்ரூத்னு வாங்க, அதுதான் பார்லிமெண்ட்ரி லாங்குவேஜ். உண்மைக்கு புறம்பாக பேசுகிறார்னு வாங்க, பார்லிமெண்ட்ரி லாங்குவேஜ்னு வாங்க. இவர் என்ன வார்த்தையை பயன்படுத்துறாரு? ஈ ஸ்பீக்கிங் பியாண்ட் த ட்ரூத்னா பயன்படுத்துறாரு. ஈ ஸ்பீக்கிங் லைஸ்ன்றார்ல, அட்டர் லைஸ்ன்றார்ல, போய் பேசு. இது ஒரு இது அன்பார்லிமெண்ட்ரி லாங்குவேஜ், இது அன்பார்லிமெண்ட். அதான் சொல்றேனே, அவருக்கு ஒரு கண்ணியமிக்க ஒரு பொறுப்பில் தாம் இருப்பதாக இதுவரைக்கும் அவர் உணரலைங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு நோக்கத்தோடு அவர் தமிழ்நாட்டுக்குள்ளேயே வரலைங்க. தமிழ்நாட்டுக்குள்ளே தமிழ்நாட்டு மக்கள் நம்பக்கூடிய சமத்துவ கோட்பாட்டிற்கு எதிராக, சமூக நீதிக்கு எதிராக எல்லோரும் வந்து அர்ச்சகராகலாம் என்று சொல்வது அவருக்கு உறுத்தலாக இருக்குது. இந்தியாவில் வேறு யாரும் சொல்ல மாட்டேன்றாங்க. காசி விஸ்வநாதர் கோயில் காசியில் இருக்கலாம், தமிழ்நாட்டில் இருக்கலாம், ஆனால் காசி கோயிலுக்குள்ள எல்லோரும் அர்ச்சகராகலான்ட்டு அங்கே சொல்லலை, உத்தரப்பிரதேசத்தில் சொல்லலை, ஆனால் எங்கே சொல்கிறாங்க? தமிழ்நாட்டில் சொல்கிறாங்க. அதை அவரால் தாங்க முடியல. உத்தரப்பிரதேசத்தை போல் தமிழ்நாட்டிலும் ஒரு குறிப்பிட்ட ஜாதியில் பிறந்தவர் தான் அர்ச்சகராக வேண்டும் என்று ஏற்றுக்கொள்ளணும் சொல்றாரு. இல்லப்பா, இங்க அப்படி கிடையாது. எங்க சிவன் தெருவில் வந்து 63 நாயன்மார்கள்ல எல்லா விதமான நாயன்மார்கள் கிட்டையும் அவர் வந்து காட்சி கொடுத்திருக்கிறாரு. ஒரு வேடர் சமூகத்தை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லப்பட்ட வேட்டுவர் வேலை வேடர் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த ஒருவரை அவருடைய காலை எடுத்து தன் கண்மேல் வைக்க சொன்னவர் என்னுடைய சிவபெருமான். எனவே என் சிவபெருமானை யார் வேணாலும் பூஜை பண்ணலாம், நீ வேணா வட இந்தியாவில் என்ன வேணாலும் பேசிக்கோ, ஆனால் இந்த நாடு தமிழ்நாடு, தமிழ்நாட்டில் சிவனை அர்ச்சனை செய்ய பூஜை செய்ய எந்த சமூகத்தில் பிறந்திருந்தாலும் அவன் வந்து சிவனை நேசிப்பவனாக இருக்கணும், சிவனுடைய தத்துவத்தை ஏற்றுக்கொண்டவனாக, அதுதான் அளவுகோலை தவிர வேறு எந்த அளவுகோலும் இல்லை அப்படின்னு சொல்கிறது திரு R.N.Raviக்கு பிடிக்கலைங்க. அதுதாங்க திராவிட மாடல், காலாவதியான மாடல்னு சொல்கிறாரு. ஓகே, அவர் உத்தரப்பிரதேசா தமிழ்நாடை மாறணும்னு நினைக்கிறாருங்க. காரணம் என்ன? உத்தரப்பிரதேசத்தில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் ஒரு பட்டியலினத்தை சார்ந்த ஒரு பெண் மீது ஒரு பாலியல் வன்கொடுமை ஆற்றினார்கள். அங்க அதே சமூகத்தை சார்ந்த எந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் ஒரு ஒரு பெண்ணுடைய மரணத்திற்கு காரணமாக இருந்தார்களோ அதே சமூகத்தை சார்ந்தவர்கள் அவர்களை எதிர்த்து கேட்டிருக்காங்களா? கேட்கல. ஆனா தமிழ்நாட்டில் அப்படி கிடையாது. ஒரு ஒரு ஆதிக்க ஜாதியை சார்ந்தவர் ஒரு வன்கொடுமை நிகழ்த்தி விட்டால் அதே ஆதிக்கத்தை சார்ந்த ஒருவர் அவர் எதிர்த்து கேட்கக்கூடிய தன்மை தமிழ்நாட்டில் இருக்குல்ல, அதுதான் தமிழ்நாட்டுக்கும் மற்ற மாநிலத்துக்கு. இது பெரியார் பூமி என்று சொன்னால் அதுதான், திராவிட பூமி என்று சொன்ன அது அவருக்கு ஆகலை. யாருக்கு ஆகலை? திரு R.N.Ravi அவர்களுக்கு ஆகலை. அவர் என்ன சொல்றாரு? உத்தரப்பிரதேசில் இருந்த மாதிரி சொந்த ஜாதியை காட்டி கொடுக்கல பாரு, இங்க மட்டும் சொந்த ஜாதியை காட்டி கொடுக்குறிய, சொந்த ஜாதிகாரன் வந்து தப்பு பண்ண அதை தப்பு நீ சொல்றிய, அது எப்படி இந்தியா முழுக்க சொல்ல மாட்டேன்றாங்க, தமிழ்நாட்டில் மட்டும் இப்படி சொல்றீங்களே என்பதுதான் திரு R.N.Ravi அவர்களுக்கு வயிற்றுச்சலாக இருக்கு. எனவே நியாயத்தை நியாயம் அப்படின்னு சொல்றது வந்து அவருக்கு வலிக்குது அப்படிங்கிறது நீங்க சொல்றது மூலமா புரியுது. ஆனா கவர்மெண்ட் சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையுமே ஒரு ஆளுநர் செய்யணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய அந்த மனநிலை இருக்குல்ல, அதுதான் அவருக்கு பெரிய. அதற்கு மட்டும்தான் ஆளுநர், அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். மக்களால் தேர்ந்தெடுக்கப்படல, 234 உறுப்பினர்களும் உட்கார்ந்து பேசினால் 234 உறுப்பினர்கள் கூட்டாக ஒரு முடிவை எடுக்கும் பொழுது அது தமிழ்நாட்டு ஒட்டுமொத்த மக்களை பிரதிநிதிப்படுத்துகின்ற முடிவு. அந்த 34 உறுப்பினர்களும் நாளைக்கு ஆளுநர் மாளிகை உனக்கு தேவையில்லை வெளில போடா அப்படின்னு சொன்னா அவர் வெளில போக முடியுமா? 8 கோடி பேரும் தெருவுக்கு வந்து அப்படி சொல்லணும்னு அப்படி ஒரு சூழலை உருவாக்கணும்னு தான் ஆளுநர் பார்க்கிறாருங்க. பதட்டத்தை உருவாக்குவது தான் திரு R.N.Ravi நோக்கங்க. முதல் நாளில் இருந்தே தமிழ்நாட்டில் எப்படியாவது பதட்டம், ஏதாவது சொன்னால் ஏதாவது செய்வாங்களா, வன்முறையை வெடிக்க வைக்கலாமா, வன்முறையை வெடிக்க அவங்க கேட்குறாங்க. நீங்கள் சட்டப்பேரவையில் எழுந்து நடந்து போனதற்கு, தேசிய கீதம் இசைப்பதற்கு முன்னாடி எழுந்து நடந்து போனதற்கு என்ன காரணம்னு கேட்குறாங்க. அதற்கு பதில் சொல்லியிருக்கிறார, கொஞ்சம் பாருங்க, நேற்று நடந்த சம்பவம், முந்தா நேற்று நடந்த சம்பவம், அதாவது சட்டப்பேரவையை விட்டு அவர் எழுந்து போன அந்த நாள் இருக்கு இல்லைங்களா, அந்த நாளுக்கு பின்னாடி நடந்த சம்பவம், அந்த நாளுக்கு சில மாதங்களுக்கு பிறகு நடந்த சம்பவம், அந்த சம்பவத்தெல்லாம் பட்டியலிட்டு இதனால்தான் நான் எழுந்து போனேன்னு சொல்றது எப்படிங்க? நீங்க ஜனவரி மாதம் தானே எழுந்து நடந்து போனீங்க. தேசிய கீதத்தை அவமதித்து ஆளுநர் நடந்து போனது உண்மை என்பது உலகத்தில் இருக்கிற எல்லோருக்குமே தெரியும்.
தேசிய கீதத்தை நேசிக்கக்கூடிய ஆளுநர், தேசிய கீதத்தை தொடக்கத்திலும் பாடணும் பின்னாடியும் பாடணும்னு வலியுறுத்துகிற ஆளுநர், தொடக்கத்தில் பாடலை, தொடக்கத்தில் பாடுற மரபு இங்கே இல்லை, இங்கே தமிழ்தாய் வாழ்த்து தான் தொடக்கத்தில் பாடுவோம், இறுதியில் தான் வந்து தேசிய கீதம் பாடுவோம், இந்த மரபை நாங்கள் பின்பற்றுகிறோம், இது தமிழ்நாட்டின் மரபு, இந்த மரபில் என்ன தவறு இருக்கிறது, ஒரு வேற்றுமையை கொண்டாடுவதில் என்ன தவறு இருக்கிறது, ஒரு தெலுங்கு தே நாடு அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் வந்து தெலுங்கானான்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் ஆந்திர பிரதேஷ் சொன்னீங்கன்னா, கர்நாடகான்னு சொன்னீங்க, கன்னட தாயை வெளிப்படுகிறார்கள், தெலுங்கு தாயை வெளிப்படுகிறார்கள், அதே போல் இங்கே தமிழ் தாயை வெளிப்படுகிறார்கள், தமிழ் தாயை முதலில் வழிபட்டு விட்டு தேசத்தாயை நான் பின்னாடி வழிபடுறேன்னு சொல்கிறத எப்படி நீங்கள் தப்புன்னு சொல்ல, அதுதானே வேற்றுமையில் ஒற்றுமை, தமிழ் சேர்ந்தது தானே இந்தியா, இந்தியா வேற தமிழ் வேறையா, அப்போ தமிழ்தாய் என்பது இந்தியாவிற்கு முக்கியம் இல்லையா, அப்போ தமிழ்தாயினுடைய முக்கியத்துவத்தை நான் தமிழ்நாட்டில் பேசாமல் உத்தரப்பிரதேசத்தில் போயா பேச முடியும், எனவே என் தாய்க்குண்டான வணக்கத்தை நான் முதலில் செலுத்துகிறேன், என் தாய் உள்ளடக்கிய என்னுடைய பெரிய தாய் இந்தியா, என் தாய் பெரிய தாயை நான் பின்னாடி பேசுகிறேன், அவ்வளோதான விஷயம், இதில் இது இது எப்படி வந்து அவர் சிக்கலாக பார்க்குறேன், சரி முதல்ல வாசிக்கலைன்னு சொல்கிறீங்க, பின்னாடி வாசிக்கிறதுக்கு முன்னாடி எழுந்து போகிறது அவமானமா அவமானம் இல்லையா, அதை சொல்லுங்க, பின்னாடி வாசிக்க போகிறாங்க தெரியுமா தெரியாதா, வாசிக்கிற மரபு இருக்குன்னு தெரியும்னு உங்களுக்கு தெரியும்ல, அப்போ இறுதியில் வாசிக்கிறதுக்கு முன்னாடி எழுந்து போகிறோமே, அப்போ யாரை அவமானப்படுத்துகிறோம் தெரிய வேண்டாமா, அப்போது உங்களுடைய சுய கௌரவம் முக்கியமா, என்ன சொல்கிறாரு, ஆளுநரை உட்கார வைத்துக்கொண்டே ஆளுநருடைய சுய கௌரவத்துக்கு எதிராக நடந்து, அப்போ உங்கள் சுய கௌரவம் முக்கியமா, தேசிய கீதம் முக்கியமா மிஸ்டர் ஆளுநர், அப்போ உங்கள் சுய கௌரவம் உங்களுக்கு அவமானத்தை ஏற்படுத்துகிறார்கள், உங்கள் அவமானத்தை தான் பெருசாக பார்த்தீங்களே தவிர, அதனால் தேசிய கீதம் அவமதிக்கப்படுவதை நீங்கள் கவலைப்படவே இல்லை, அது எப்படி நியாயமான ஒரு அணுகுமுறையாக இருக்க முடியும், அவருடைய பதில் எதுவுமே ஒரு நியாயமற்ற பதில், ஒரு கேள்விக்கு அவர் பதில் சொல்கிறார் பாருங்க, நோன்னு சொல்லிட்டு போற, ஐ டூ நாட் வாண்ட் டு கமெண்ட்ன்றார, ஏன் அதுக்கு மட்டும் கமெண்ட் சொல்ல முடியல அவரால், அதாவது ஆளுநர்கள் எல்லாம் வந்து ஒன்றிய அரசாங்கத்தினுடைய விருப்பப்படி செயல்படக்கூடியவர்கள் சொல்கிறாங்களே, உங்கள் கரு நோக்கம் ஏன் இல்லை இருக்குன்னு சொல்லுங்களேன், ஏன் அதுக்கு மாத்திரம் நோ கமெண்ட்ஸு, அப்போ நீங்கள் உங்களுக்கு ஏதோ ஒரு நோக்கம் இருக்குது, உங்களுக்கு சில விஷயங்களை பேசணும்னு நினைக்கிறீங்க, சில விஷயங்களை பேசக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, எந்த விஷயத்தை பேசக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, நியாயமாக அரசமைப்பு சட்டத்துக்கு உட்பட்ட விஷயங்களை பேச நீங்கள் தயாராக இல்லை, எதையெல்லாம் பேசினால் தமிழ்நாட்டில் ஒரு பதட்டத்தை உண்டு பண்ண முடியுமோ அந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, நீட் விவகாரத்தில் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட ஒரு மசோதாவில் அவர் செய்ததை தமிழ்நாடு வந்து நிச்சயமாக மன்னிக்கவே முடியாது, அதை தொடர்ந்து பல்வேறு விஷயங்கள், அது ரம்மி சட்டமாகட்டும் எந்த சட்டமாகட்டும் எல்லா விஷயத்திலுமே அவரோட நடவடிக்கை என்பது ஒரு நியாயமற்ற ஒரு அணுகுமுறை, குறிப்பாக சனாதானத்தை உயர்த்தி பிடிப்பதும் சமூக நீதியை நிலைநாட்டின 1920களிலே இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்திய தமிழ்நாடு, இந்தியாவிற்கே இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்தி காட்டின இடம் எது, தமிழ்நாடு, அப்போ இந்த வரலாற்றை மறைக்க பார்ப்பது என்பது எப்படி வந்து ஒரு நியாயமான அணுகுமுறையாக இருக்க முடியும், வ.உ. சிதம்பரனாரை டெல்லியில் நீங்கள் குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவர் கலந்து கொள்ளக்கூடிய அந்த குடியரசு தின அணிவகுப்பில், இந்திய நாட்டினுடைய குடியரசு தின அணிவகுப்பில் வ.உ.சி.னுடைய படம் இருந்த அந்த வாகனத்தை அனுமதிக்காதது எது, அதுக்கு பேர் தான் இந்தியமா, வ.உ.சி. இந்திய நாட்டினுடைய சுதந்திர போராட்ட வீரர் வ.உ.சி.யை உயர்த்தி பிடிப்பது திரு R.N.Raviக்கு பிடிக்கலையா, இந்திய விடுதலை போராட்ட வீரர் வ.உ. சிதம்பரனாரை உயர்த்தி பிடிப்பது திரு R.N.Raviக்கு பிடிக்கலையா, கதர் துண்டை எடுத்து தன் தோளிலே போட்டுக்கொண்டு ஊர் ஊரா போய் இந்திய நாட்டு விடுதலைக்காக காந்திக்காக காந்தியினுடைய தத்துவத்திற்காக பிரச்சாரம் செய்தார தந்தை பெரியார், அந்த தந்தை பெரியார் பிடிக்கலையா, தன்னோட சொத்தை எல்லாம் இழந்தார, பிரிட்டிஷ்கார வந்து தன் சொத்தை எல்லாம் வந்து எடுத்துக்கிட்டார சிங்காரவேலர், இந்திய விடுதலை போராட்டத்தினுடைய மிகப்பெரிய தியாகி அந்த சிங்காரவேலர் திரு R.N.Raviக்கு பிடிக்கலையா, அப்போ இவர்களெல்லாம் பிரதிநிதிப்படுத்தக்கூடிய திராவிட தத்துவம் அவருக்கு வந்து பிடிக்கலை, ஏன்னால் விடுதலை போராட்ட காலத்திலே ஜாதி ஒழிப்பை பற்றி பேசியவர் சிங்காரவேலர், விடுதலை போராட்ட காலத்திலே தீண்டாமை ஒழிப்பை பற்றி பேசியவர் சிங்காரவேலர், விடுதலை போராட்ட காலத்திலே சனாதானத்தை இருந்து பௌத்தத்தை பற்றி பேசியது சிங்காரவேலர், எனவே சிங்காரவேலரால் பெரியாரால் அயோத்திதாசரால் முன்வைக்கப்பட்ட இந்த திராவிடம் என்கின்ற இந்த தத்துவத்தை, ஒரு பன்முகத்தை கொண்டாடக்கூடிய இந்த தத்துவத்தை திரு R.N.Raviஅவர்களால் ஜீர்ணித்துக் கொள்ள முடியவில்லை, அதனுடைய வெளிப்பாடு தான், நீங்கள் தான் திராவிடம் 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 அப்படிங்கிற வார்த்தையை தொடர்ந்து எல்லாருமே பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில், ஆனால் R.N.Raviக்கு அந்த வார்த்தை மட்டும்தான் பெரிய அளவில் இடிக்குது, ஆனால் அதையும் தாண்டி மோடியால் செய்ய முடியாது, கடந்த 10 ஆண்டு கால ஆட்சியில் மோடியால் செய்ய முடியாது பத்திரிகையாளர்களை நேரடியாக போய் மீட் பண்ணுறது, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் MK Stalin கூட பத்திரிகையாளர்களை நேரடியாக வந்து சந்திக்கிறதை தவிர்க்கிறாரு, இப்போ அவரே வந்து பேட்டி கொடுத்து அவருக்கு அவரே கேள்வி கேட்டு பதில் சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்லாம் இன்றைக்கி சொல்லிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் ஒரு பிரஸுக்கு பேட்டி கொடுத்துருக்காரு சார், அது எவ்வளோ பெரிய விஷயம், அதுதான் நானும் சொல்கிறேன் சார்,
திரு கே ஆர் நாராயணன் அவர்கள் கொடுத்த பேட்டிக்கும் குடியரசுத் தலைவர் கொடுத்த பேட்டிக்கும் ஒரு ஆளுநராக இருந்து கொண்டு திரு ஆர் என் ரவி கொடுக்குற பேட்டிக்கு ரெண்டுக்கும் ஒப்பிட்டு பாருங்கன்னு கேட்குறேன். மக்களை பற்றி கவலைப்படாமல் தன்னை பற்றி, தன் அவமானத்தை பற்றி, தன்னுடைய சொந்த சிந்தனையை பற்றி, அரசமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு ஜனநாயகபூர்வமாக நடத்தப்பட்ட தேர்தல், அந்த தேர்தலில் வெற்றி பெற்று 234 பேரை நான் மதிக்க மாட்டேன், சட்டப்பேரவையை மதிக்க மாட்டேன், அவங்க சொல்றது நியாயம் இல்லை, அவங்க சட்டத்தின்படி நடந்து கொள்ளலை, நான் தான் சட்டத்தின்படி நடந்து கொள்ளலைன்னு சொல்கிற அந்த ஒன் அப்மேன்ஷிப் இருக்குல்ல, அந்த ஆணவம் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப தவறானது. அரசமைப்பு சட்டம் அப்படியான ஒரு அதிகாரத்தை ஆளுநருக்கு கொடுக்கவே இல்லை. எனவே ஆளுநர் ஒரு பத்திரிகைக்கு தான் கொடுத்த ஒரு பேட்டியின் மூலமாக தன்னுடைய வன்மத்தை கக்கி இருக்கிறார். தனக்குள்ள இருக்கக்கூடிய வன்மத்தை ஆதங்கத்தையும் வந்து மக்கள் வந்து சீர்தூக்கி பார்க்க வேண்டிய தேவை இருக்குன்னு தான் புரிஞ்சுக்க முடியுது. என்னன்னா, காவல்துறையை வச்சிருக்கக்கூடிய நீங்க தருமபுரி ஆதனியத்துல வந்து போன வருஷம் நான் போனேன், என்னை கள்ள விட்டு அடிச்சாங்க, அவங்க மேல வழக்கு பதிவு செஞ்சிருக்கீங்களா அப்படின்னு ஒரு ஐபிஎஸ் ஆபீசரா ஏற்கனவே இருந்தவர் கேள்வி கேட்கறதுல நியாயம் இருக்குல்ல சார்? சார், காவல்துறை புகார்கள் வரும்பொழுது நடவடிக்கை எடுக்கிறது. சாஸ்தா கல்லூரி, அந்த கல்லூரி மீது நீதிமன்றம் கொடுத்தது அந்த சொத்தெல்லாம் எடுத்துக்கணும்னு கொடுத்தது, அது நடைமுறைக்கு வந்துருச்சா? திரு ஆர் என் ரவி பேசுறதுக்கு தயாரா இருக்கிறாரா? அந்த கேள்வி வேங்கை வயல்ல எங்க ஆளுநர் எதை எதை அவங்க கேட்காததெல்லாம் பேசிட்டு இருக்கிறாரு? இதெல்லாம் அவங்களா கேட்டாங்க? அதுதான் சொல்றேன், சுயநலங்க தன்னை பற்றி மட்டுமே கவலைப்படுறாருங்க, தனக்கு ஏதோ அவமானம் நடந்ததா தானே கற்பனை பண்ணிக்கிறாருங்க. சரியா, அவர் மக்களை பற்றி கவலைப்படல, மக்களுடைய வறுமையை பற்றி, மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய ஜாதியை ஒழிப்பதை பற்றி ஏங்க பேச மாட்டேன்றாரு? ஜாதி ஒழிப்பை பற்றி ஏன் பேச மாட்டேன்றாரு? ஏன் இவ்வளவு நடக்குதே, ஒரு ஆணவ படுகொலையை தடுப்பதற்கு சட்டம் போடுங்களேன்னு ஏன் ஒரு ஐடியா கொடுக்க மாட்டேன்றாரு? தீண்டாமையே இருக்கக்கூடாதுங்க, கோவிலுக்குள்ள நான் கூட்டு போறேங்க, நான் வாங்கன்னு ஒரு ஆளுநர் சொல்லணும் இல்லைங்க? தமிழ்நாட்டில் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு, திராவிடம் செய்யாதே நான் செய்கிறேன் சொல்ல சொல்லுங்க ஆளுநரை. சார், திராவிட அவர் தோத்து போச்சு அப்படின்னு சொல்ற வார்த்தை சரியோ நினைக்க தோணுது எந்த இடத்துல அப்படின்னா, வேங்கவையல்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா குடிநீர் தொட்டியில் வந்து மலத்தை கலந்தாங்க, அதுக்கு டிஎன்ஏ டெஸ்ட்டை இன்ன வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. யார் அந்த இடத்துல போய் மலம் கழிச்சது? நானும் அதுதாங்க, நானும் திராவிட அந்த இடத்துல நானும் அதுதாங்க கேட்குறேன், அது நானும் அதுதாங்க கேட்குறேன். எந்த ஜாதிக்காரன் இந்த மாதிரி செய்கிறானோ அந்த ஜாதியை சார்ந்தவனை எதிர்த்து கேட்குற துணிச்சல் தமிழ்நாட்டில் இருக்கிறா இல்லையா? உத்தரப்பிரதேசில் அது இருக்கான்னு நான் கேட்குறேன், பீகாரில் அது இருக்குது, அதுதான் தமிழ்நாட்டுக்கும் மற்ற இடத்துக்கும் நீங்கள் பார்க்க வேண்டிய மிக முக்கியமான வித்தியாசம்னு கேட்குறேன். எங்க தப்பு பண்றவன் எல்லா ஜாதியிலும் இருக்கிறாங்க, தப்பு பண்றவன் எல்லா மதத்திலும் இருக்கிறாங்க. தப்புன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதே ஜாதியை சேர்ந்தவன் துணிச்சே நீ சேடு தப்புடா, நீ செஞ்சிருக்க கூடாதுன்னு சொல்லி எதிர்த்து போராடுறான்ல, அந்த போராட்டம் உத்தரப்பிரதேசில் நடக்குதா? உத்தரப்பிரதேசில் நடக்கல, இப்ப தமிழ்நாட்டில் நடக்குது இல்ல, அதுதானே திராவிடத்தோட வெற்றி. எனவே இந்தியாவில் வேற எந்த பகுதியில் வந்து உங்களுக்கு இத்தகைய குற்றங்கள் நிகழவே இல்லைன்னு ஒரு மாநிலத்தில் சொல்லு பார்க்கலாம்? எல்லா மாநிலத்திலும் தானங்க உங்களுக்கு வந்து இந்த மாதிரி குற்றங்கள் நிகழுது. ஆக கெட்டவர்களும் நல்லவர்களும் எல்லா இடத்திலும் இருக்கிறாங்கன்றதான் உண்மை. எனவே கெட்டவர்கள் இருக்கிற இடத்திலேயே நல்லவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் கெட்டவர்களை பார்த்து நீ செய்வது தப்பு, செய்யக்கூடாது என்று சொல்வது தானே, அந்த தெளிவு தமிழ்நாட்டில் இருக்கிறது. எனவே அதுதான் திராவிடத்துடைய வெற்றியாக நீங்கள் பார்க்க வேண்டுமே தவிர, குற்றம் எங்கேயுமே நிகழாமல் இங்கே மட்டும் நிகழ்ந்ததுன்னா ஏஐ இவ்வளோ தத்துவம் பேசிட்டு கூட குற்ற நிகழ்த்து அனுமதிக்கிறேன்னு சொல்லலாம். இங்கே கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறது, தட்டி கேட்க முடிகிறது. இங்கே வந்து பல 100 ஜாதி மறுப்பு திருமணங்கள் வெற்றிகரமாக நடந்திருக்கு. இங்கே தாலி கட்டாமல் திருமணம் செய்து இந்த தமிழ்நாட்டில் கிராமத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க கணவன் மனைவி. குழந்தைகள் வளர்ந்து, குழந்தைகள் படித்து, குழந்தைகள் வந்து உயர்கல்விக்கு போகிற வரைக்கும் குழந்தைகள் வளர்ந்து அதே கிராமத்தில் தான் வாழ்ந்து, தாலி கட்டாமல் கணவன் மனைவி திருமணம் முடிந்து கணவன் மனைவியாக தமிழ்நாட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. பிற ஊரில் நீங்கள் பார்த்துட முடியுமா? திராவிடத்துடைய வெற்றியாக நீங்கள் இதெல்லாம் பார்க்க முடியாதா? சரிங்க சார, கலாச்சாரம் பண்பாடு இங்கே இருக்கக்கூடிய நடைமுறைகள் எல்லாமே வந்து திராவிடத்தை பின்பற்றியது, அது ரொம்ப நல்லா இருக்குது, இந்த சிஸ்டம் சூப்பராக இருக்குது அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லுது, கவர்மெண்ட்டை ஃபாலோ பண்ணக்கூடிய மக்களாக நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் இதை அவர் ஏற்றுக்காமல் ஒரே நாடு ஒரே பாரதம் தான் இங்கே தேவை அப்படிங்கிற ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை உண்மையான ஆர்மியாக கொண்டு வர நினைக்கிறாரு. அப்படி அவர் கொண்டு வர முடியல அப்படின்னா, அதில் அவர் தோற்று போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா, அவர் அந்த நாட்டை விட்டு போகிறத தவிர அவர் வழி இல்லையா? அதாவது வந்துங்க, இந்தியாவில் எங்கேயுமே இந்த ஒரே நாடு ஒரே மொழி ஒரே நாடு ஒரே பண்பாடுன்றதை யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டாருங்க. இந்தியா இஸ் எ யூனியன் ஆஃப் ஸ்டேட்டுங்க. இந்தியா தட் இஸ் பாரத் இஸ் எ யூனியன் ஆஃப் ஸ்டேட். இந்தியா என்கின்ற பாரதம் பல மாநிலங்களின் ஒன்றியம் என்று தான் இந்தியாவினுடைய பெயர் இந்திய அரசியமைப்பு சட்டத்தால் கொடுக்கப்பட்டு. அப்போது அந்த ஒன்றியம் எதனால் ஒன்றியம்? இங்கே பூகோள ரீதியாகவே நில அமைப்பும் சரி கால நிலையும் சரி வேறுபட்டது. எனவே மக்களுடைய பண்பாடுகளும் வேறுபடும்.
மரத்தை சுற்றி காடுகளில் இருக்கிறவங்க மரத்தை கடவுளாக வணங்குறாங்க. கடலோரம் இருக்கிறவங்க ஒரு கல்லை வைத்து விட்டு அம்மனாக வணங்குறாங்க. ஆக மரம் இங்கே கடவுளா, கல் இங்கே கடவுளா என்பது யார் தீர்மானிப்பது? நில அமைப்பு தானே தீர்மானிக்குது. கடலோரம் இருப்பவர்கள் பூகோள அமைப்பு தான் வந்து உங்களுக்கு வந்து தீர்மானிக்குது. எனவே ஒரு பண்பாடு, வழிபாடு என்பது பண்பாட்டின் ஒரு கூறு, கல்வி என்பது பண்பாட்டின் கூறு, மொழி என்பது ஒரு பண்பாட்டின் கூறு, உணவு பழக்கம் என்பது ஒரு பண்பாட்டின் கூறு. எனவே பண்பாட்டின் கூறுகளாக இருக்கக்கூடிய இவை ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இவர்கள் அத்துணை பேரும் இந்தியர்களாக ஒற்றுமையாக வாழ்வது திரு R.N.Raviக்கு பிடிக்கல. வேற்றுமையை அங்கீகரித்து நீ வேற நான் வேற, ஆனால் ரெண்டு பேரும் இந்தியர் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் கைப்பிடிச்சிட்டு போறாங்க இல்லையா. நீ வேற மொழி பேசிக்கோ, நான் வேற மொழி பேசிக்கிறேன், ஆனா வா நம்ம ரெண்டு பேரும் கைப்பிடிச்சிட்டு போறான்னு சொல்றது அவருக்கு வந்து பிடிக்கல. உத்தரப்பிரதேசில இந்திய அரசை பார்த்து சமஸ்கிருதத்துக்கு ஒடுக்கின நிதியை சமமாக தமிழுக்கு ஒதுக்காதது ஏன்னு கேட்க முடியாத ஆளுநர், ஹிந்திக்கு ஒதுக்கிற நிதிக்கு சமமாக தமிழ்நாட்டுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு, தமிழ் பேசுற மக்களுக்கு சமமாக ஏன் வந்து ஒதுக்கலன்னு கேட்க முடியாத ஆளுநர், தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு பல்கலைக்கழகத்தில் தமிழுக்கு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நூலகத்திற்கு தமிழ் நூல்கள் வாழ்கிறது வலிக்குதான். பிற மாநில பிற மொழி நூல்களை வாங்கலையாம். பிற மாநில மொழி நூல்களை உங்களுக்கு ரொம்ப அவ்வளோ அக்கறை இருக்கும்பொழுது உங்கள் சம்பளத்துலேருந்து கொஞ்சம் புக்கை வாங்கி கொடுங்களா, வச்சுக்க போகிறாங்க, டொனேட் பண்ணுங்களேன், உங்களை யார் வேண்டான்னு சொன்னாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் தமிழ்நாட்டுக்கு தேவையான தமிழ் நூல்களை வாங்குறாங்க. நீங்கள் இந்திய அரசை பார்த்து தமிழ்நாட்டு ஆளுநர் என்ன கேட்கணும், சமஸ்கிருதத்துக்கு எவ்வளோ நிதி ஒதுக்குறீங்க, தமிழுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்குறீங்க, இது ஓர வஞ்சனை இல்லையா, தமிழ்நாட்டு வரிப்பணமும் சேர்ந்து தானே ஒன்றிய அரசினுடைய வரிப்பணம். அப்படி இருக்கும் பொழுது சமஸ்கிருதத்துக்கு இத்தனை கோடி ரூபாய் ஒதுக்கிட்டு தமிழுக்கு இவ்வளவு குறைவா ஒதுக்கி இருக்கிறீங்க கேட்டா அவர் தமிழ்நாட்டின் ஆளுநர். ஹிந்திக்கு செலவு பண்ணுறீங்களா, அந்த பணம் எங்கிருந்து வருது, தமிழம் கட்டக்கூடிய வரிப்பணத்திலிருந்து தானே வருது, எல்லா மொழிக்காரங்களும் கட்டுற வரிப்பணத்தில். அப்படி இருக்கும்போது ஹிந்திக்கு ஒதுக்குற பணத்துக்கு ஈக்குவலாக நீங்கள் ஏன் வந்து தமிழுக்கு ஒதுக்க மாட்டேன்றீங்கன்னு கேட்டால் தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் அவர். ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் பேசக்கூடிய தமிழ் மொழியில் புத்தகம் வாங்கினா தமிழ்நாட்டு ஆளுநருக்கு ஏங்க வலிக்குது, அவர் வந்து பிற மொழிகளில் வாங்க. ஒன்றிய அரசை கேட்க வேண்டிய கேள்வியை வந்து தமிழ்நாட்டு மக்களை பார்த்து, தமிழ்நாட்டு அரசை பார்த்து கேட்கிறார்களே. இங்கே யாரும் வந்துங்க தமிழ்நாடு அரசை ஆதரித்து பேசலைங்க, தமிழ்நாடு அரசு மக்களின் உணர்வுகளை பிரதிபலிக்குது, அதுக்கு தான் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்கோம். இந்த இந்த கவர்மெண்ட்டு தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கலன்னா அடுத்த தேர்தலில் மாற்றிடுவாங்க, அது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். எனவே ஒரு அரசு, ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு என்பது ஒரு ஒரு வாக்குறுதி, தேர்தல் வாக்குறுதி கொடுத்து வருது. எனவே மக்களின் உணர்வுகளை பிரதிபலிக்கும் அளவு தான் மக்கள் செல்வாக்கு அரசுக்கு இருக்கும். என்றைக்கு மக்கள் செல்வாக்கு ஒரு மாநில அரசிற்கு குறைகிறதோ அடுத்த தேர்தலில் அவங்க வந்து தோற்கடிக்கப்படுவார்கள். எனவே ஆளுநர் அவர்கள் இங்கே வந்து தமிழர்கள் ஒற்றுமையாக வாழக்கூடிய ஒரு இடத்துல பல்வேறு பகுதி மக்கள், பல்வேறு மொழி பேசக்கூடிய மக்கள் காலம் காலமாக ஒற்றுமையாக வாழக்கூடிய ஒரு மாநிலத்தில் வந்து அவர் வந்து ஒரு வேற்றுமையை தூண்டக்கூடிய வகையில், இரு பிரிவினருக்கிடையிலே மோதலை உண்டு பண்ணக்கூடிய வகையில் ஒரு ஆளுநராக இருந்து கொண்டே பத்திரிகைக்கு இப்படிப்பட்ட பேட்டிகள் கொடுப்பது என்பது நிச்சயமாக அரசமைப்பு சட்டத்திற்கு எதிராக ஒரு செயல்பாடு. ஒரு ஆளுநருக்குண்டான அந்த பொறுப்புக்குண்டான அந்த தகுதி அற்ற ஒரு செயல்பாடாகத்தான் நாம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஓகே, ஆளுநருடைய பேச்சு அதற்கு உங்களுடைய எதிர்வினையை பார்க்கும்போது தமிழ்நாட்டு மக்களுக்கு விரோதமானது, இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் விரோதமான பேச்சை தான் தொடர்ந்து ஆளுநர் பேசிக்கிட்டு இருக்காருங்கிறத ஆளுநருடைய பேச்சு மூலிமா மக்களும் புரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிறத கூடிய விரைவில் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய நிகழ்வுகளும் மக்கள் ஆற்றக்கூடிய எதிர்வினை மூலிமாவும் மக்களுக்கே அது புரியும் அப்படிங்கிறத நம்புவோம். அடுத்தடுத்த நிகழ்வுகளில் மீண்டும் ஒரு நல்ல ஒரு நிகழ்வுல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.